இனிய இப்புத்தாண்டு திருநாளில் இதமாய் அறிவலையின் பண்பலையோடு இணைந்திருக்கும் அனைத்து அறிவலை நேயர்களுக்கு அகமலர்ந்த வணக்கம். நான் சிவானிகா, பாரதி அகாடமியிலிருந்து. இந்த உலகத்தையே பயன்படுத்துகிற ஒரு விஷயம் குளோபல் வார்மிங். இது ஒரு சின்ன எறும்புகளால் தடுக்கப்படுதுன்னு சொன்னால் நம்ப முடியுமாங்க? அப்படிதான் சொல்லியிருக்காங்க அமெரிக்காவின் அரிசோனா மாநில பல்கலைக்கழக விஞ்ஞானிகள். எறும்புகள் மண்ணில் இருக்கிற கால்சியம், மெக்னீசியம் சார்ந்த மணற்சத்துக்களை சிதைச்சு காத்திர கலந்திருக்கிற கார்பன் டை ஆக்சைடை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறதால புவி வெப்பம் அடைவது குறைந்து குளிர்ச்சியடையும்னு சொல்லியிருக்காங்க. சிறு துரும்பும் பல்குத்த உதவும்னு பெரியவங்க சும்மா ஒன்று சொல்லலைங்க. சின்ன எறும்பு பண்ணுற ஒரு விஷயம் எவ்வளவு பெருசோ அதே போல தான் சின்ன இரும்பு தகடு மூலமாக 41 உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்குன்னு சொன்ன அறிவியலோட விந்தையில் வியந்து தான் போகணுமே. சரி வாங்க, நம்ம நேராக செக்மெண்ட்டுக்குள்ளே போவோம். கடந்த நவம்பர் 12 உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள உத்தரகாசி பகுதியில் சில்கியாரா சுரங்கத்தில் சுரங்க விபத்து ஏற்பட்டு 41 தொழிலாளர்கள் குகைக்குள்ளேயே மாட்டிக்கிட்டாங்க. மொத்த இந்தியாவும் ஸ்தம்பிச்சு போனது. விபத்து நடந்த உடனே மாநில மீட்பு படை, தேசிய போரிட மீட்பு படை, வெளிநாட்டு வல்லுநர்கள்னு எல்லாரும் அந்த களத்துக்கு வந்துட்டாங்க. அந்த சுரங்க பாதையோட மொத்த நீளம் 400 மீட்டர். சுரங்க வாயிலிருந்து 200 மீட்டருக்கு மண் சரிவு ஏற்பட்டது. மீதமுள்ள 200 மீட்டர்ல தான் தொழிலாளர்கள் இருந்த இடம். பல்வேறு கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது. பிளான் ஏ, இந்திய தயாரிப்புல ஒரு பைப் மூலியமா துளையிட ட்ரை பண்ணாங்க. அதன் பிறகு அமெரிக்க நிறுவனம், தாய்லாந்து ப்ராடக்ட்னு எல்லாமே ஃபெயிலியர் ஆக கடைசியில தமிழ்நாட்டோட தரணி ஜியோடெக் கம்பெனி சஜஸ்ட் பண்ண நாமக்கல்ல இருக்கிற திருச்செங்கோட தலையிடமா கொண்ட ட்ரிக் நிறுவனம் தயாரித்த PRD GT5 என்கிற மிஷின் மூலியமா தொழிலாளர்களுக்கு தேவையான உணவு, ஆக்சிஜன், குடிநீர்னு அவங்களுக்கு தேவையான எல்லா பொருளும் அனுப்பி வச்சாங்க. ரிக் 5 மிஷினோட சிறப்பு என்னன்னா, சிமெட்ரிக்லா இருக்கிற இடத்துல துளை போடுறப்ப அதன் பிறகுதான் கேஸ்டிங் சிஸ்டம் மூலியமா பைப் போடுவாங்க. பட் இந்த மிஷின் துளை போடும் போதே பைப்பையும் சேர்த்து ஃபிக்ஸ் பண்ற மாதிரி ஒரு கண்டுபிடிப்பு. இந்தியாவிலேயே திருச்செங்கோட்டில் ரிக் கம்பெனி மட்டும்தான் இந்த ப்ராடக்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. லாஸ்டாக பிளான் சியை வெளியிட்டாங்க. துளையிடப்பட்டு போடப்பட்ட பை வழியாக மீட்பு படையினரை அனுப்பி ஸ்ட்ரெச்சர் மூலியமாக சிக்கி கொண்ட தொழிலாளர்களை மீட்டு கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்குள்ளே வெளில கொண்டு வந்துட்டாங்க. மொத்தமாக 17 நாட்கள் போராட்டம் பிறகு 41 தொழிலாளர்களும் மீட்கப்பட்டு இந்திய தேசத்துக்கான வெற்றின்னு தான் சொல்லணும். அமெரிக்கா, ஆஸ்திரேலியா போன்ற நாட்டு வல்லுநர்கள் இருந்தாலும் எங்கேயோ மூலையில் ஒரு சின்ன மாவட்டமான நம்ம நாமக்கல்ல இருக்கிற ஒரு சாதாரணமான கம்பெனியோட படைப்பு ஒரு நாட்டோட பேசு பொருளாக மாறியிருக்கு. இதில் அறிவியலோட வளர்ச்சியை கண்டு வியப்படைவதா, இல்லை மண் சரிவு வந்த உடனே எல்லா மக்களும் மற்ற நாட்டு வல்லுநர்களும் கூட போறன்னு அந்த உழைப்பை கண்டு சிரித்து போகலாம், எது எப்படியோ அறிவியல் ஆக்கத்திற்கா இல்லை அழிவிற்கான்னு கேட்டால் யாராலையும் பதில் சொல்ல முடியாது. பட் இந்த மாதிரி தருணத்தில் அறிவியலின் படைப்பு உள்ளதரமானதுன்னு உரக்க சொல்லலாமே. இது போன்ற பல அறிவியல் நிகழ்வுகளை உங்கள் அறிவியலில் கேட்டு பகிர எங்களுடன் இணைந்திருங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சிவானிகா, நான் பாரதி அகாடமியிலிருந்து. நன்றி, வணக்கம்.